ஜெயராம் தேவி அபகிருத்திய தமசந்ததம் அர்த்தான் அகிலான் பிரகாஷியது. இப்ப வந்து ஜிக்னாசா அபிதால வந்து சங்கேத கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கு, எப்படி நம்ம வந்து டிட்டர்மின் பண்றோம், ஒரு ஒரு வேர்டுக்கும் மீனிங் எப்படி அப்படிங்கறத டிட்டர்மின் பண்ணுவோம். அந்த கடைசி இடத்துல நான் வந்து ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த நிஷி சித்திரபானுகு அப்படிங்கிற இடத்துல வந்து லிங்கம்மா இல்ல தேசம் காலம் ஒண்ணு இருக்கு இல்லையா, the last sentence that is நிஷி சித்திரபானுகு இதி பானுகு அன்னிஹி அப்படின்னு இருக்கு அக்னிஹி, அது வந்து ஐ மேட் அ மிஸ்டேக். அந்த காலம் கரிச்சு இப்போ சித்திரபானுங்கிறது இஸ் நாட் சந்திரன், நான் சந்திரன் சொல்லிவிட்டேன். அது ஆக்சுவலி வந்து சூரியன் அண்ட் அக்னி ரெண்டுத்துக்கு ஒண்டிதான் சித்திரபானுகுன்னு பேரு. சோ நிஷி சித்திரபானுகுன்னு சொல்றச்சு இரவு நேரத்துல இருக்கக்கூடிய சித்திரபானுங்கிறது சூரியனா இருக்க முடியாது, அக்னியா தான் இருக்க முடியும்னு நம்ம வந்து காலத்தை வச்சுட்டு நிர்ணயம் பண்ணி சித்திரபானுங்கிற வேர்டுக்கு அர்த்தம் சொல்றோம், அக்னின்னு அர்த்தம் சொல்றோம். இட் இஸ் நாட் சந்திரன். அது ஒரு கரெக்ஷன் இருந்தது. ஸ்வரஸ்து இந்த இடத்துல வந்து ஸ்வரஹாது வேதே ஏவ, ஸ்வரம்ங்கிறது வந்து வேதத்துலதான் அது வந்து பிரதானம். அது அந்த விவேச்சனம் இப்போ காவியத்துல அது வந்து உபயோகப்படாதுன்னு நிறைய பேர் விஸ்வநாதரனுடைய ஒரு கட்சி அது. ஆனா பல பேர் அது எப்படி என்ன கேள்வி கேக்குறான்னா, காக்குன்னு ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த காக்குங்கிற கான்செப்ட் என்னன்னா ஒரு ஒரு துவனி விசேஷம், அதாவது ஒரு பின்ன கண்டத்வனிகி அப்படின்னு அதுக்கு வந்து டெபினிஷன் கொடுக்குறா. பின்ன கண்டத்வனிகி தீரைஹி காகுஹு இதி அபிதீயதே. ஒரு ஸ்வர வித்தியாசம். இவர் வந்து பீமன் வந்து வேணி சம்ஹாரத்துல சொல்லுவான், மத்னாமி கௌரவசதம் சமரேன கோபாத் அப்படின்னு. நான் வந்து யுத்தத்துல கௌரவசதம் 100 கௌரவர்களையும் மத்னாமி நகிம் அப்படின்னுங்கிற மாதிரி அது. சோ நான் என்ன அவளை வந்து டெஸ்ட்ராய் பண்ண மாட்டேன் அப்படின்னா கட்டாயம் வந்து பீமன் 100 பேரையும் வந்து நாசம் பண்ணுவான் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு புரியறதும் இல்லையோ. அப்போ காக்குங்கிறது அந்த ஒரு ஸ்வர விசேஷத்துல இருக்கு. வெறும்னா நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா நான் வந்து யாரையும் நாசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதை விட யாரையும் நாசம் பண்ண மாட்டேனா அப்படின்னு, அந்த ஒரு ஒரு ஸ்வரத்தினுடைய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கே அப்படிங்கிற. ஏன்னா அதை வச்சுட்டு இப்போ பூர்வபக்ஷியை போட்டு அப்படி ஸ்வரம் டிஃபரன்ஸ் இருந்தா கூட அது வெங்கியத்துல வந்துரும் சொல்ல போறார். ஏதனந்தரம் பிரஸ்ன வித்யதே ஸ்வராதி சந்தர்ப்பே விஸ்வநாதகா கதயதி யத் ஸ்வராதீனாம் விவேச்சனம் து வேதே பவதி அத ஏவ தஸ்ய அத்ர உதாரணம் ந பிரதத்தம் பிரதத்தம் அஸ்தி உக்த சந்தர்ப்பே சண்டிதாசாதயா பிரஷ்னம் கர்த்தும் சக்னமுந்தி யத் ஸ்வரஹா அபி காக்வாதி ரூபஹ காவ்யே விசேஷ பிரதித யோக்யஹ பவதி அபீத அபீச பரத் முனினா உத்தாதாதிதிருஷா ஸ்ருங்காராதீனாம் சர்ச்சா கிருதா வதரே அத ஏவ ஸ்வராதீனாம் அபி அத்ர உதாரணம் தேயம் இதி. ஏதனந்தரம் இதுக்கப்புறம் என்ன கேள்வி கேக்குறான்னா விஸ்வநாதா கதையதி அது ஸ்வராதீனாம் விவேச்சனம் தூ வேதே ஏவ பவதி இது. வேதத்துலதான் ஸ்வரம் உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தன்னு 3 விதமான ஸ்வரங்கள். அத ஏவ தஸ்ய அத்த உதாரணம் ந பிரதத்தம் அஸ்தி. இந்த இடத்துல வந்து எல்லாத்துக்கும் கால தேசம் முதற்கொண்டு எக்ஸாம்பிள் சொல்றச்சு, ஸ்வரஹாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் அதனாலதான் குடுக்கல உதாரணம், அதுக்கு மட்டும் குடுக்கல. ஆமா, அது வேதான்னு சொல்லி முடிச்சுட்ட. சோ உக்த சந்தர்ப்பே சண்டிதாசாதயா சண்டிதாசர்னு இன்னொருத்தர் அவர் வந்து பிரஷ்னம் கர்த்தும் சக்னுவந்தி தே மே ஆஸ்க் சச் எ க்வெஸ்சன். என்ன அவளுடைய கேள்வி அடுத்தது, ஸ்வரஹ அபி ஸ்வரம்ங்கிறது காக்வாதி ரூபகா காக்கு முதலிய ஒரு மாறுதலாக காவியே காவியத்தில் விசேஷ பிரதீதி யோக்யா ஒரு பர்டிகுலர் மீனிங் நமக்கு வந்து அது புரிய வைக்கிறது அந்த காக்குங்கிறத யூஸ் பண்றச்சே.
அபிச்ச பரத முனினா பரதர் வந்து நாட்டிய சாஸ்திரத்துல உதாத்தாதி திருஷா உதாத்தம் முதலிய விஷயங்களை வச்சுட்டு ஸ்ருங்காராதீனாம் சர்ச்சா கிருதா வர்த்ததே. சோ உதாத்த ஸ்வரத்தை யூஸ் பண்ணோம்னா ஸ்ருங்காரத்துல இந்த மாதிரி ஒரு அர்த்த பிரதீதி நமக்கு ஏற்படுறது அப்படின்னு பரதர் வந்து நாட்டிய சாஸ்திரத்துல படிச்சிருக்காரு. அப்படி இருக்கிறச்சு அதனால நம்ம வந்து ஸ்வராதீனாம் உதாகரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் ஆர்கியூ பண்றான். அதுக்கு வந்து சமாதானம் விஸ்வநாதர் கொடுக்கிறார். விஸ்வநாதர் ஏதஸ்ய சமாதானம் கூர்வன் கதேதி தன்ன தன்னேதி கதனத்வாரா விஸ்வநாதர் கதயதி யத் சண்டிதாசாதீனாம் ஆபேட்சகா ஆக்ஷேபம் ந பஜதே. ஆக்ஷேபகனா இது அவளுடைய ஆக்ஷேபனம் பண்ணது எதிர்க்கிறது க்வெஸ்சன். காரணம் ஏதத் அஸ்தி யத் காகு பிரபுதி ததா பரத்யுக்தா உதாத்தாதி ஸ்வரா கேவலம் விங்யார்த்த வைசிஷ்ட்ய பிரதிபாதனமே பிரதிபாதனமேவ கரோதி. ஸ்லேஷ சந்தர்ப்பே அபி விஸ்வநாதக ஸ்வபிப்ராயம் பிரஸ்தோதி ந சேதி யூதுக்தா ச கதயதி யத் ஸ்வரபேதே சதி அபி ஸ்லேஷஸ்ய பிரசக்திஹி பவதி. ஸ்லேஷஸ்ய சர்ச்சா ஸ்லேஷரூபேண கிருதமஸ்தி. காலோ வ்யக்திஹி ஸ்வர ஸ்வராதயஹ த்வாரா சேஷ்டாதீனா உதாரணம் தத்தம் வர்த்ததே. ஏவம் ஏவ ஏதான் மன் மாத்திர ஸ்தனிகாதிபதேன ஜேஷ்டாதீனாம் சர்ச்சா அஸ்தி. இத்தம் சம்யோகாதிபி ஏகார்த்த நிய நியந்திரேண கிருதே அபரார்த்தஸ்ய பிரதீதே காரணம் பவதி சா ஏவ சக்திஹி அபிதா மூலா வேஞ்சனா பவதி. விஸ்வநாதர் எப்படி சமாதானம் சொல்றாருன்னா தன்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆக்ஷேபம் பண்றச்சு அவர் சொல்றது பரதர் கொடுத்திருக்க கூடிய உதாத்தாதி ஸ்வரங்கள் அண்ட் காக்கு காக்குவை பத்தி டிஸ்கிரைப் பண்றச்சேயும் அது எதுக்கு உபயோகப்படுறதுன்னா வெங்கியார்த்தத்தை நமக்கு வந்து தெரிவிக்கிறதுக்காக தான். இப்ப இந்த இடத்துல நமக்கு பிரசக்தி என்ன அபிதா அதாவது ஒரு ஒரு சக்தியினால நமக்கு வந்து ரெண்டு அர்த்தத்தோட இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்ல நமக்கு எந்த அர்த்தத்தை பிக்ஸ் பண்ணணுங்கிறது தான் வந்திருக்கே தவிர அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல இருக்கோமே தவிர வெங்கியார்த்தத்தை பத்தி சர்ச்சா கிடையாது. இந்த காக்குவோ இல்ல உதாத்த ஸ்வரமோ வெங்கியார்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய இடத்துலதான் நமக்கு அது உபயோகப்பட போறது. ஸ்லேஷ பத்தி டிஸ்கஸ் பண்றச்சேயும் விஸ்வநாதர் பின்னாடி சொல்றாரு அந்த இடத்துல என்னன்னா இந்த மாதிரி நச்ச இதி உக்த்வா ச கதயதி ஸ்வரபேதே சதி அபி அங்க ஒரு டிஃபரன்ஸ் இன் ஸ்வரம் இருக்கிறதுனால ரெண்டு மீனிங் வந்துடுறதே அப்படின்னு ஸ்லேஷஸ்ய பிரசக்திஹி அப்படிங்கிற இடத்துலயும் அவர் வந்து அதை பத்தி பேசியிருக்கார். அது நமக்கு இங்க ரெஃபரன்ஸ் வேண்டாம். சோ காலோ வ்யக்திஹி ஸ்வராதய துவாரா சேஷ்டாதீனாம் உதாகரணம் தத்தம். சில பேர் வந்து அந்த இடத்துல சேஷ்டா முதலிய விஷயங்களுக்கும் அவ வந்து ஒரு இது சொல்லியிருக்கா எப்படின்னா அதாவது சேஷ்டாவை வந்து ஏதாவன் மாத்திரஸ்தனி இவ்வளவுதான் கொடுத்தான் இவ்வளவுதான் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு உனக்கு எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா இவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கையெல்லாம் ஆட்டி சொல்லும் குழந்தை. சோ அந்த சேஷ்டையில இருந்து நமக்கு என்ன புரியறது அந்த ஒரு ஒரு அமௌண்டோ இல்லைன்னா ஒரு குவாலிட்டியோ குவான்டிட்டியோ நமக்கு புரியறது அதுல இருந்து அது வந்து வெங்கியத்துக்கு தானே தவிர தட் கெனாட் பி டேக்கன் அஸ் சப்தத்தினுடைய ஏதாவது அப்படிங்கிறதுக்கு சப்தத்துக்கு ஒரு அர்த்தமா எடுத்துக்க முடியாது. சோ அந்த ஏதாவன் மாத்திர ஸ்தனிகா அப்படிங்கறச்சு இவ்வளவுதான் அவளுடைய மார்பகம் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு கையினுடைய சேஷ்டைய வச்சுட்டு சொல்றான். அப்ப ஸ்தனாதீனாம் கமல கோரகத்வாதி ஆகாரத்துவம்னு இருக்கு. தாமரப்பூவினுடைய மொட்டு அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சேஷ்டைய வச்சுட்டு சொல்ல முடியும் கையினுடைய அபிநயங்களை வச்சுண்டு. அந்த அபிநயத்தினால நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் அந்த வேர்டினுடைய செகண்ட் மீனிங் அப்படின்னு எடுத்து நம்ம அபிதாவை அங்க அப்ளை பண்ண முடியாது. அதெல்லாம் வெங்கியார்த்தத்துக்கு தான் உபயோகப்படும். இவ்வாறு இன்னும் சம்யோகாதிபிகி ஏகார்த்த நியந்திரணே கிருதே ஒரு அர்த்தத்தில் நம்ம பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அபரார்த்தசிய பிரதீதேகே காரணம் பவதி வேறு ஒரு அர்த்தத்துக்கு அது வந்து காரணமா காரணமாது. அப்படி நமக்கு காரணம் வரச்சு அந்த இன்னொரு அர்த்தம் தான் வெங்கியார்த்தம் அப்படின்னு சொல்றோம். சரியா இந்த அடுத்தது வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் அவர் கொடுக்கிறார்.
அந்த எக்ஸாம்பிள் பிளஸ் கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன், அவர் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிளனேஷனுக்கெல்லாம் நீங்க வந்து மெட்டீரியல்ல பார்க்க வேண்டாம், அதுக்கு பதில ஐ வில் ஜஸ்ட் ஷோ திஸ். இட் இஸ் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்லோகம் இதுல இருந்து உங்களுக்கு. ஒரு நிமிஷம். துர்காலங்கித விக்கிரஹ மனசிஜம், நான் படிச்சு வந்துடுறேன் நீங்க பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ராஜாவனுடைய டிஸ்கிரிப்ஷன் இது. அந்த ராஜா வந்து ஐ திங்க் அவரோட பேரு, இந்த ஒரு நிமிஷம் பாக்குறேன், உமா வல்லபா, உமாங்கிற ஒரு உமா நாம ஆக்கியாயாக மகாதேவியாக வல்லபா ராஜா பானுதேவா தஸ்ய அவபோதா ஜாயதே. சோ இது ஒரு கவி வந்து ஒரு ராஜா பானுதேவகான்னு ஒரு ராஜாவை பத்தி அவர் வந்து டிஸ்கிரைப் பண்றார். டிஸ்கிரைப் பண்றச்சு அவருடைய வைஃப் பேரு உமான்னு பேரு. அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விசேஷணங்களும் முதல்ல ராஜாவுக்கு தான் ஃபிக்ஸ் ஆகிறது மீனிங். அதுக்கப்புறமா நமக்கு வந்து உமாங்கிற வேர்டினுடைய ஒரு சக்திய வச்சுண்டு பிளஸ் சிவனோடு கொண்டாட்டி சிவனோட வைஃப் அப்படிங்கிற மாதிரி வர்றச்சு எல்லா அட்ஜெக்டிவும் ராஜாக்கு கொடுத்துருக்கிற அத்தனை அட்ஜெக்டிவும் சிவனுக்கு போகிறது. அப்போ சிவனுக்கு போகிறச்சு சிவபக்ஷத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாமே வெங்கியார்த்தமா போயிடுறது. சோ பிரகரண வசாத்து நம்ம ராஜபானு தேவங்கிற ஒரு ராஜாவனுடைய வர்ணனையா வச்சு பிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வர்ற அர்த்தத்தை நம்ம வந்து சிவபக்ஷத்துல போட்டு அதை வெங்கியார்த்தம்னு சொல்லணும். இதே நீங்க எனக்கு அனுப்பிச்சிருங்கோ அனுப்பிச்சிருவேன். துர்கா லங்கித விக்கிரஹ மனசிஜம் சம்மீலயன் தேஜசா புரோத்யத் ராஜகலோ கிரகீத கரிமா விஸ்வக்ருதோ போகிபிஹி நக்ஷத்ரேஷ கிருதேக்ஷணோ கிரிகுரௌ காடம் ருச்சிம் தாரயன் காமாக்கிரமிய விபூதி பூஷித தனு ராஜத்யுமா வல்லபா. சோ மெயின் சென்டென்ஸ் என்ன, உமா வல்லபா ராஜதி. உமா வல்லபா உமாங்கிற ஒரு மகாதேவி பட்ட மகிஷி, அவளுடைய வல்லபா பிரியன் ஆன பானுதேவா ராஜதி, அவர் விளங்குகிறார். ஜ உத்கர்ஷேன வர்த்ததே பிரகாசத்தே இத்தியர்த்தா. பாக்கி எல்லாமே முன்னாடி இருக்கிறது, பிரதமா பக்தியில இருக்கிறது அத்தனையும் ராஜாவுக்கு போகிறது. சோ ஃபர்ஸ்ட் ராஜாவனுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா தான் நமக்கு வந்து கையோட சிவனுடைய பட்சமும் புரியும். துர்கா லங்கித விக்கிரஹா, துர்க அலங்கித விக்கிரஹான்னு ராஜாக்கு பிரிச்சுக்கணும். அப்ப துர்கஹானா ஒரு கோட்டை, கோட்டை வந்து அலங்கிதஹானா அவர் கோட்டைக்கு வந்து ஒரு இதுவே பண்ணல, சீஜ், அதாவது இந்த இதுக்கு அதுக்கு பேரு முற்றுகை, முற்றுகை இடுறது, ஒரு சீஜ் பண்ணி அந்தாவது கோட்டை இருக்கு, கோட்டையில வந்து எனிமி இருக்கான் அப்படின்னா சத்ருக்கள் இருக்கக்கூடிய கோட்டையை சுத்தி இவா வந்து கேம்ப் போட்டுருவா, வெளில போக முடியாது, உள்ள வர முடியாது. சோ சப்ளைஸ் குறைய 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 தே வில் சரண்டர். அந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லாத இவன் வந்து சண்டை போட சாமர்த்தியம் உடையவன். சோ துர்க அலங்கித விக்கிரகான விக்கிரகம்ங்கிறது யுத்தம். சோ யாருனுடைய யுத்தமானது ஒரு கோட்டைய வந்து இது பண்ணி அடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரசக்தியே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ராஜாவா இருந்தாமா. அதே பரமேஸ்வரனுக்கு என்ன ஆயிடுறது, துர்கா லங்கித விக்கிரகா, அம்பாள் பாதி தேகத்தை ஆக்கிரமிச்சுட்டா. விக்கிரகாங்கிறச்சு இங்க சரீரம், லங்கிதங்கிறச்சு ஆக்கிராந்த அர்த்தநாரீஸ்வரம், அவ்வளவுதான். அர்த்தநாரீஸ்வராங்கிறச்சு துர்கையா லங்கிதா விக்கிரகா. சோ அம்பாள் வந்து ஒரு பாதியை எடுத்துட்டா. நெக்ஸ்ட் வந்து மனசிஜம் சம்மீலயன் தேஜசான் இருக்கு. சோ தேஜசா தன்னுடைய காந்தியினால மனசிஜம் மன்மதனையே சம்மீலயன்னு வெட்கப்பட்டு அவன் கண்ணை மூடிடுறானான். இந்த ராஜா அவ்வளவு அழகா இருக்கா, அந்த மன்மதன் வந்து ராஜாவனுடைய காந்திய பார்த்துட்டு அவர் வந்து வெட்கத்தோட மன்மதன் கண்ணை மூடிடுறான் சம்மீலயன். அதே இங்க தேஜசா தன்னுடைய மூணாவது கண்ணுல இருந்து வரக்கூடிய தேஜஸ் அக்னியினால மனசிஜம் மன்மதனை சம்மீலயன்னு அவனை எரிச்சுடுற. நெக்ஸ்ட் வந்து புரோத்யத் ராஜகலஹா, புரோத்யத் ராஜகலஹா. இந்த இடத்துல வந்து புரோத்யத் ராஜகம் லாதி அப்படின்னு ஒரு அர்த்தம், லாத்தினா கிருண்ணாத்தின்னு அர்த்தம், சேகரிக்கிறான்னு அர்த்தம். புரோத்யத் நல்ல ஒரு வளர்ச்சியோட இருக்கக்கூடிய ராஜாக்களை
இவன் தன்னுடைய வசமாக்கி தான் சேகரிச்சுன்றான்னா தனக்கு கப்பம் கட்டுற மாதிரியோ அல்லது தனக்கு ஃப்ரெண்ட்ஸாவோ அவன் வந்து சேர்த்துன்றான். நல்ல உயர்வோட இருக்கக்கூடிய ராஜாக்களை அவன் எதிர்க்கிறது கிடையாது, எதிர்க்கணுங்கிற அவசியமும் இல்ல, அவன் தன் வசமா ஆக்கின்றான் இந்த ராஜா. அதே நம்ம சிவம் பட்சத்துக்கு புரோத்யந்தி ராஜ்யா கலா ராஜாங்கர்ச்சு சந்திரனுக்கு இன்னொரு ஒரு சினானம் அபரநாமா. சோ சந்திரஹாங்கிறதுக்கு ராஜா அப்படின்னு ஒரு அர்த்தம். இங்க ராஜ்யா கலாங்கிறச்சு சந்திரகலா, பெறச்சந்திரன தலையில வச்சுருக்காரு. புரோத்யந்தி அழகாக உதயமாகின்ற ஒரு சந்திரகலா அவருடைய தலையில் இருக்கிறது. சோ எஸ்மின் ராஜ்யா கலா புரோத்யந்தி வர்த்ததே. இது பரமேஸ்வரன் பட்சத்துல. அடுத்தது கிரகீத கரிமா. கரிமாங்கிறச்சு கௌரவா குரோஹோ பாவஹா கரிமா, இந்த இடத்துல இமனிச்சு. சோ கிரகீத கரிமாங்கிறச்சு நேச்சுரலா கரிமா அனிமா சக்தி அப்படின்னு வருது. எல்லாமே வந்து அனோஹோ பாவஹா அனிமா குரோஹோ பாவஹா கரிமா அப்படின்னு, அல்லது கௌரவம்ங்கிறதும் அதுல குரோஹோ பாவஹா வரும். சோ இங்க கிரகீத கரிமாங்கிறச்சு பிராப்த கௌரவா ராஜாக்கு, எல்லா விதத்திலயும் அவனுக்கு வந்து ஒரு கௌரவத்தை அடைஞ்சிருக்கான், ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கான். அதே பரமேஸ்வரனுக்கு ஈஸ்வரனுங்கிற ஒரு பட்சத்தினால அவருக்கு ஒரு கௌரவ ஸ்தானம் எப்பொழுதும் உண்டு. விஸ்வக்ருதோ போகிபிஹி, விஸ்வக்ருதோ போகிபிஹி, போகிபிஹி விஸ்வக்கு விருதா, போகிங்கிறது போகத்தை அனுபவிக்க கூடியவர்கள். சோ சரச்சந்தனாதி போகவத்பிஹி புருஷைஹி சர்வதா பரிவேஷ்டிதா. சோ எல்லா விதத்திலயும் அவரை சுத்தி இருக்கிறவா யாரெல்லாம் அப்படின்னா, இந்த ராஜாவோட கூட இருக்கிறவன்னா ராஜாவுக்கு வந்து நிறைய செல்வங்கள் இருக்கு, நிறைய போகங்களை அனுபவிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதுனால ஜனங்கள் வந்து அவனை சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால அந்த மாதிரி போகிகளா விஸ்வக்கு, விஸ்வக்குன்னா சுற்றிலும், சுற்றிலும் மிருதகா சூழப்பட்டவனாக இருக்கிறான். போகிங்கிறச்சு சர்ப்பம்னு இன்னொரு அர்த்தம். பாம்புகளினால் சுற்றிலும் சூழப்பட்டவராக இருக்கார் பரமசிவன். நக்ஷத்ரேஷ கிருத ஈக்ஷணா, இத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லேஷ மாதிரி தான் இருக்கு இல்லையா. இந்த ஸ்லேஷங்கிறச்சு ராஜா வந்து சிவ இவ அப்படின்னு ஒரு பக்கத்துல போட்டிருந்தாருன்னா அது ஸ்லேஷம், அப்ப ஸ்லேஷ ஆயிடும். இல்ல இது வந்து இஃப் இட் வாஸ் என்ன சொல்றது, There is a ஒரு டிராமா எழுதுறார், அந்த டிராமால வந்து கேரக்டர் நாயகன் யாருன்னா இந்த பானுதேவஹா, அண்ட் இந்த ஸ்லோகத்தை வந்து மங்கள ஸ்லோகமா போடுறாருன்னு வச்சுக்கோங்க. மங்கள ஸ்லோகமா போடுறச்சு ராஜதி உமாவல்லபஹாங்கிறச்சு இது வந்து சிவபரமாக நமஸ்கிரியாவா இருக்கு, அதே சமயத்துல வஸ்து நிர்தேசமா உங்களுக்கு வந்து ராஜாவை பத்தி சொல்றது அப்படிங்கறச்சு அதை ஸ்லேஷன்னு சொல்லிடுவோம். இத வந்து வெறும் ராஜாவை பத்தி டிஸ்கிரிப்ஷனா இருக்கிறதுனால அதுல வந்து அதோட இன்னொரு அர்த்தம் என்ன, அந்த இன்னொரு அர்த்தம் வந்து இஸ் நாட் ரெலவென்ட் டு த கிங் அஸ் சச். அது என்னத்துக்காக அது வந்து வெங்கமா தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த சிவனை போல இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? சோ நக்ஷத்ரேஷ கிருத ஈக்ஷணா அப்படின்னா க்ஷேத்ரேஷ கிருத ஈக்ஷணா, க்ஷேத்ரேஷாகனா அந்த வாசல் கிங்ஸ், சிறு சிற்றரசர்கள், அந்த சிற்றரசர்கள் எல்லாம் கிருத ஈக்ஷணகன்னா ஒரு ஒரு ரொம்ப ஒரு துச்சமான ஒரு பார்வையோட பாக்குறான். அவளை வந்து ரொம்ப ஒன்னும் பெருசா அவன் வந்து இது பண்றது இல்ல. பெரிய ராஜாக்களா இருந்ததுன்னா அவளை வந்து கொண்டாடுறான், சிற்றரசர்கள் அவன் வந்து ஒரு ஒரு லெவல்ல தானே வச்சுக்கணும், ராஜா யாரையும் ரொம்ப கிட்டக்கையும் வச்சுக்கூடாது. சோ க்ஷேத்ரேஷ கிருத ஈக்ஷணக ந கரோதி, அவளுக்கு ஒரு பெரிய சம்மானத்தை எல்லாம் கொடுத்து பண்றது கிடையாது, மாத்திரம் அறிந்துதான் அவன் வந்து சம்மானத்தை பண்றான். க்ஷத்ரம்ங்கிறதும், ஓ சாரி நான் க்ஷேத்ரன்னு போட்டிருக்கேன், க்ஷத்ரன்னு போடணும். அது வந்து நக்ஷத்ரேஷு, ஒரு ஒரு நிமிஷம், ஐ திங்க் நக்ஷத்ர தானே, க்ஷத்ரன்னா க்ஷத்ரியன்னு அர்த்தம். சரியா? ஆமா, க்ஷத்ரேஷு க்ஷத்ர ஈஸ்வரேஷு, மற்ற க்ஷத்ரிய அரசர்களிடத்தில்
கிருத ஈக்ஷணா பார்வையை செலுத்துவனாக ந பவதி, யாரு இல்லையோ அப்படின்னு ராஜாக்கு, ந க்ஷத்ரேஷ கிருதேக்ஷணா அப்படின்னு அவன் இல்லை. பரமேஸ்வரனுக்கு நக்ஷத்திர ஈஷா யாரு, சந்திரன். சோ அவருக்கு வந்து மூணு கண்ணு இருக்கு சிவனுக்கு. மூணு கண்ணுமே என்னன்னா சந்திரன் சூரியன் அக்னி. ஆமா, மூன்று விதமான ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் நமக்கு சந்திரன் சூரியன் அக்னி. அந்த மூன்றுத்தையும் கண்ணாக வச்சுட்டு இருக்கக்கூடியவர். அதனால அதுல நக்ஷத்திர ஈஷ சந்திரனை கிருத ஈக்ஷணா ஒரு பார்வையாக கொண்டவர் சிவன். சோ நக்ஷத்ரேஷ கிருத ஈக்ஷணா. அடுத்தது கிரிகுரௌ காடம் ருச்சிம் தாரையன்னு, கிரிகுரு ஹிமவான். ஹிமவானுக்கு, ஹிமவான் முதல்ல ராஜா பட்சத்துல பாக்கணும். கிரி குருஹு யாருன்னா ஹிமாலயத்துல இருக்கக்கூடிய கைலாசம், கைலாசேஸ்வரனான சிவனிடத்தில் காடம் ருச்சிம், காடமான ஒரு பக்தியை தாரையன்னு வகிக்கக்கூடிய அரசன். அடுத்து அதே வந்து சிவபக்ஷத்துல பார்த்தோம்னா மாமனார்கிட்ட அவருக்கு வந்து ரொம்ப பிரீத்தி. ஹிமாலயத்துல, ஹிமாலயம் ஹிமவானிடத்தில் ஒரு பிரீத்தி ஜாஸ்தி. அவரே மாமனிடத்துல தானே இருக்கார். ஆமா, பாஹ்யோத்யான அந்த இதுல மேகசந்தேஷத்துல படிச்சிருப்பேன், பாஹ்யோத்யான ஸ்தித ஹரசிரஸ் சந்திரிகா பூத அரண்யம். அந்த இதுல ஹிமாலயத்தினுடைய பாஹ்ய உத்யானம் பூமியை ஆக்கிரமித்து இருக்கக்கூடியவர், எல்லாத்தையும் தன்னோட தன் வசப்படுத்தி இருக்கான் ராஜா. அதே இங்க சிவபக்ஷத்துல ரிஷபம் ஆரோக்கியம் கௌஹு, சோ கௌஹு இங்க ரிஷபத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கார். விபூஷித பூஷித விபூதி பூஷித தனுஹு, ஒரு மாடி மாடு மேல உட்கார்ந்து இது நம் அவருடைய மாடோட வகை தானே, கரெக்ட். ரிஷபம் தான், ஆனா அவர் அவரோட உட்கார்ந்து ரிஷபம் வேற நந்தி வேற. சோ அதனாலதான் கபாலி கோவில் உற்சவத்துல ரெண்டு வாகனம் உண்டு, ரிஷப வாகனம் உண்டு, இதுவும் உண்டு, நந்தி வாகனமும் உண்டு, அதிகார நந்தியும் உண்டு. காம ஆக்கிரமிய, பிருத்திவியை ஆக்கிரமிச்சு அவன் வந்து ஆண்டு இருக்கான் அரசன். இவர் வந்து விபூதி பூஷித தனுகும், விபூத்தினா ரெண்டு அர்த்தம், சம்பத்துன்னு ஒரு அர்த்தம் அரசனுக்கு. ஏன்னா அரசன் எப்ப பார்த்தாலும் வந்து ஒன்னும் பஸ்மத்தை போட்டு இருக்குல்ல, அதனால அவனுக்கு வந்து அவனுடைய செல்வத்தினால விபூத்தினா பூஷித தனுகும், தன்னுடைய சரீரத்தை அலங்காரம் செய்திருக்கக்கூடிய அரசன். அதே பஸ்மனா பூஷித பூஷிதம் பரமேஸ்வரனுக்கு அங்கம் பூரா அந்த ஸ்மசானத்தினுடைய ஒரு பஸ்மத்தை அவர் பூஷின் இருக்கார். அப்படி உமா வல்லபகா ராஜதி. உமா வல்லபகாங்கிறதுக்கும் உமாயாக வல்லபகா, உமாங்கிறது பட்ட மகிஷி பானுதேவருடைய மனைவி, அவருடைய இது. சோ ராஜாக்கும் போறது பரமேஸ்வரனுக்கும் போறது இந்த ஸ்லோகம், சரியா? இப்போ சோ இதுல துர்காலங்கித, இதுக்கு வந்து கீழே அவர் விருத்தி எழுதியிருக்காரு. அத்த பிரகரணேன அபிதயா, பிரகரணேன இந்த வசாத்து, அதாவது கான்டெக்ஸ்டுவல் கான்டெக்ஸ்ட் மீனிங் பார்த்தோம்னா, அபிதயா உமாவல்லப சப்தசிய, உமாவல்லபங்கிற சப்தத்திற்கு உமா நாம்னி மகாதேவி பட்ட மகிஷி, தத் வல்லபா அவளுடைய பிரியனான பானுதேவன் ரிபதி ரூபே, பானுதேவங்கிற அரசன் அர்த்தத்துல நியந்திரித்தே, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் வியஞ்சனையா ஏவ, வியங்கிய அர்த்தத்தினால வியஞ்சனா சக்தியினால கௌரி வல்லப ரூபகா பரமேஸ்வரஹா அர்த்தா போத்தியதே. இவ்வாறு பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். இப்ப இதோட வந்து அபிதாமூலா வியஞ்சனாவுக்கு அவர் சொல்லிட்டார், லக்ஷணாமூலா வியஞ்சனாவுக்கு ஒரே ஒரு இது கொடுக்கிறார். லக்ஷணாமூலா, ஆமா சரியா, அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க ஒரு தடவை பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா எனக்கு அப்புறம் கேளுங்க. ஐ திங்க் திஸ் சார்ட் நீங்க எழுதிட்டது நல்லாவே புரியுது. வெஞ்சனாய விவேச்சானந்தரம், விவேச்சனானந்தரம் லக்ஷண மூல வெஞ்சனாய சர்ச்சா பிரஸ்தோதி, லக்ஷணா யதத்தம் கிருதையே கிரியதே தஸ்ய பிரயோஜனம் ஏயா வித்யா பிரதீயதே சா லக்ஷண மூல வெஞ்சனா அஸ்தி. ஷீதல ஷீதலத்வாத் தியாதி
அதிக்யாதிகஸ்ய பிரதீதி லட்சண மூல வஞ்சனா மாத்தியன ஏவம் பவதி. பாட்டத்துல பார்த்தேன்னா லக்ஷணா உபாசியதே யஸ்ய கிருதே தத்து பிரயோஜனம் யயா பிரத்யாயதே சாஸ்யாது வ்யஞ்சனா லக்ஷணாஸ்ரயான்னு காரிகா இருக்கு. அந்த காரிகாக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன, லக்ஷணா யஸ்ய கிருதே லக்ஷணா உபாசியதே யஸ்ய கிருதே எந்த எந்த ஒரு விஷயத்திற்காக யதார்த்தம் லக்ஷணா உபாசியதே லக்ஷணா கிரியதே லக்ஷணாங்கிறது நம்ம உபயோகப்படுத்துறோமோ தத்து பிரயோஜனம் அந்த பிரயோஜனம் தஸ்ய பிரயோஜனம் இப்ப என்னது யயா பிரத்யாயதே யயா விருத்தியா பிரதீயதே எந்த ஒரு விருத்திய அனுசரிச்சு நமக்கு வந்து அந்த பிரயோஜனமானது தெரியறதோ அந்த அதற்கு லக்ஷணாமூலா வியஞ்சனான்னு அந்த ப்ராசஸ்க்கு பேரு. சரியா, அந்த வியஞ்சனாங்கிறது லக்ஷணா ஆசிரயா. சோ கங்காயாம் கோஷகாங்கிற இடத்துல ஜலமயாதி அர்த்த போதனாத்து அபிதாயாம் தட்டாத்தியர்த்த போதனாத்து லக்ஷணாயாம் விரதாயாம் நமக்கு வந்து கங்காங்கிற பதத்துல இருந்து முக்கியார்த்தம் என்ன, ஜலப்பிரவாகம். அந்த ஜலப்பிரவாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தடம்னு சாமீபியத்தினால லட்சியார்த்தம் தெரியறது. இந்த லக்ஷணாயாம் விரதாயாம் இந்த இடத்துல நமக்கு லக்ஷணாங்கிறது ஸ்டாப் ஆயிடுறது. அதுக்கப்புறம் என்ன தெரியறதுன்னா சைத்தியம் பாவனம்ங்கிற ஒரு பிரதீதி ஏற்படுறது. சீதலத்வாதி ஆதிக்கிய பிரதீதி ஆதிக்கம்ங்கிறது அதனுடைய ஒரு எக்ஸசிவ்னஸ் நமக்கு தெரியறது. சீதலத்துவம் பாவனத்துவம் இதெல்லாம் தெரியறது. அது எதனால நமக்கு புரியுறது அப்படின்னா லக்ஷணாமூலா வியஞ்சனா வியஞ்சனா சக்தினாலதான் தெரியறது. பட் தட் வியஞ்சனா சக்தி இஸ் பேஸ்ட் அப்பான் லக்ஷணா. சோ லக்ஷணா இருக்கிறதுனாலதான் நமக்கு வெங்கம் தெரியறது. அதனால லக்ஷணா மூலாத்வனின்னு பேர் இருக்கு. சரியா, சோ வெஞ்சனா விருத்திங்கிறது ரெண்டு வகைப்படுறது, அபிதா மூலா வெஞ்சனா அண்ட் லக்ஷணா மூலா லக்ஷணா மூலா வெஞ்சனா. சரியா, அதாவது இது இந்த இப்ப வந்து இதோட சாப்தி வியஞ்சனா முடிஞ்சிருத்து. இப்போ ஆர்த்தி வியஞ்சனாக்கு சொல்றாரு, அர்த்தத்தை பேஸ் பண்ணி வரக்கூடியது. சோ சப்தத்தை பேஸ் பண்ணி வர்றச்சே உங்களுக்கு அபிதா மூலா லக்ஷணா மூலான்னு சொன்னார். அர்த்தத்தை பேஸ் பண்ணி வரைச்சு என்னன்னா யார குறிச்சு நம்ம பேசுறோம், யார அட்ரஸ் ஆறுது, இல்ல யாரு பேசுறா, இதுல இருந்தெல்லாம் நமக்கு வந்து எங்க அர்த்தம் புரியும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிளும் கொடுக்க போறாரு, நம்ம பாத்துட்டு வரலாம். சோ ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் படிங்க. வக்திரு பிரவிருத்தி வைசிஷ்டே யுதா யா சக்தி அன்யான் அர்த்தான் போதயதி சா ஆர்த்தி வெஞ்சனா இதி. அத்ர வக்திரு பிரபு பிரபுத்தீனாம் விவரணம் விஸ்வநாதம் ஏவம் தத்தவான் அஸ்தி. வக்திரு போதவ்ய வாக்கியா நாம அந்ய சந்நிதி வாச்சியோ இல்ல அது பிரிச்சுக்கணும். வக்திரு போதவ்ய வாக்கியானாம் அந்ய சந்நிதி வாச்சியோ பிரஸ்தாவ தேச காலானாம் காகு அந்யம் அர்த்தம் யா போதயேத் அர்த்த சம்பவ. சோ கீழே உங்களுக்கு இஸ் ஈக்குவல் டு போட்டு கிளீனா கொடுத்திருக்கார். சோ வக்தாங்கிறது சோ வக்துஹு வைசிஷ்டியாத் எல்லாமே ஒவ்வொரு வேர்டும் ஃப்ரம் முன்னாடி ரெண்டு லைன்ல இருக்கக்கூடிய வேர்டு எல்லாமே ஷஷ்டி விபக்தியை போட்டு நம்ம வைசிஷ்டியாத்துங்கிறதோட சேர்க்கணும். எப்படின்னா வக்துஹு வைசிஷ்டியாத்து வக்தா யாரு, பேசுறவனுடைய ஒரு வைசிஷ்டியாத்து. சோ இது வந்து பெரிய பர்சன் பேசுறாருங்கிறதுனால ஏதோ உள்ள அர்த்தம் இருக்கணுங்கிற மாதிரி சில சமயம் நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுட்டு பண்றோம். அது வக்தாவனுடைய வைசிஷ்டியம். அதுக்கப்புறம் போதவ்ய வைசிஷ்டியம், போதவ்யஹான யாரை குறித்து பேசப்படுகிறதோ அவருக்கு பிரதிபாத்யா யாரோ அந்த பர்சனுடைய வைசிஷ்டியாத்து பர்டிகுலாரிட்டியை வச்சுட்டு வெங்க அர்த்தம் மாறும். அதுக்கப்புறம் வாக்கிய வைசிஷ்டியாது பதங்களினுடைய சமூகம் அந்த வாக்கியத்தினுடைய ஒரு பர்டிகுலாரிட்டி. அந்ய சந்நிதி இல்ல ஒருத்தர் இன்னொருத்தரோட பேசுறா பட் தேர் இஸ் அ தேர்ட் பர்சன் ஸ்டாண்டிங் தேர் அண்ட் லிஸ்னிங். அந்த தேர்ட் பர்சனை குறிச்சு வெங்கார்த்தம் போறதுன்னா அதுக்கு வந்து அந்ய சந்நிதினு சொல்றோம். அதுக்கப்புறம் வாக்கிய வைசிஷ்டியாது வாச்சியார்த்தத்துடைய ஒரு முக்கியத்துவத்தினால பிரஸ்தாவ வைசிஷ்டியாத்து பிரகரணத்தை வச்சுட்டு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம், வெங்கார்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். தேச எந்த இடத்துல சொல்றார், காலம் காலத்தினுடைய மகிமையினால. அப்புறம் காக்கு துவனி விசேஷம் சொன்னேன். அப்புறம் சேஷ்டா சேஷ்டாதிகம்ங்கிறச்சே நம்ம சேஷ்டா ஒரு ஆக்ஷன்ஸ் வச்சுட்டு சொல்றாங்க அதை வச்சுட்டு பாக்கலாம் இல்லையா. சோ ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து
எக்ஸாம்பிள் ஆமா. சோ இது எல்லாமே உங்களுக்கு ஆர்த்திய வியஞ்சனாவனுடைய ஒரு இதுவா வருது. அதுக்கு ஐ திங்க் ஹி இஸ் கிவிங் எக்ஸாம்பிள்ஸ். அர்த்த வெங்கயசெட்டஸ்ய உபலப்தே வைசிஷ்ட்ய கணதா கணனா ஆர்த்தி வெஞ்சனாய சர்ச்சா புர புர புரஸ்தரம் விஸ்வநாதக உதாரணம் ததி தத்ர வக்திரு வைசிஷ்ட்ய போதவ்ய போ வை வைசிஷ்டியஸ்ய பௌதவ்ய வைஷ்டிஷ்யஸ்ய அன்ய சந்நிதி வைஷ்டிஷ்யஸ்ய காகு வைஷ்டிஷ்யஸ்ய ச உதாரா உதா கரணானி பிரதத்தானி சந்தி. இந்த நாளுக்கு தான் நமக்கு வந்து இப்ப உதாரணம் கொடுத்திருக்கார். ஆக்சுவலி சேஷ்டா, அதுக்கப்புறம் காக்கு, சேஷ்டா காக்கு அன்ய சந்நிதி அண்ட் இது போத் பக்தா அண்ட் பௌத்தவ்யம். இவா இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காருங்க. சோ வாக்கியாதி பஞ்ச வைசிஷ்டிய உதாரணம் ஆர்த்தி வியஞ்சனாயாஹ உதாரணக்ரமே பிரதமதஹ வக்த்ரு வைசிஷ்டிய உதாரணம் வர்த்ததே தத்ர விஷயஹ ஏவ காலோ மதுஹு குபித ஏஷ ச தன்வா புஷ்பதன்வா தீரா வஹந்தி ரதி கேத ஹராஹ சமீராஹ கேலீ வனீயமபி வஞ்சுல கஞ்சு வஞ்சுல குஞ்ச மஞ்சுஹு தூரே பதிஹி கதய கிம் கரணீயம் அத்யம். இதுக்கு வந்து அந்த இத சொல்ற காச்சித்து நாயிகா ஸ்வ சகீம் கதையதி. வசந்த சமயம் வந்துருத்து கணவனோ எங்கேயோ இருக்கான், நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். சோ ஒருத்தி வந்து வக்தா, யாரு பேசுறாளோ இந்த நாயிகா, அவ புரோஷத்தை பர்த்திருக்கா, அவளோட ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போயிருக்கான், அவளுக்கு வந்து விரகத்தை தாங்க முடியல. அவ சொல்றான், காலஹா மதுஹு காமஹா குபித காலோ மதுஹு குபித ஏஷ புஷ்பதன்வா. இந்த காலஹாங்கிறது வசந்த சமயம், மதுஹு மதுமாசம், புஷ்பதன்வா புஷ்பத்தை வந்து தனுசாக வச்சுட்டு இருக்கக்கூடியவன் மன்மதன், அவன் எப்படி இருக்கான்னா குபிதஹா ரொம்ப கோபத்தோட இருக்கான். கோபத்தோட இருக்கான்னா இந்த இடத்துல வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து இவாளை படுத்தலான்னு அவர் பாக்குறான் பாரு, அவனுடைய பிரபாவம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால குபிதஹா மன்மதஹா தீரா வஹந்தி ரதி கேத ஹராஹா சமீராஹா ரதி கேத ஹராஹ. ரதி ரதி விளையாட்டுகளினுடைய ஒரு கேதம், துக்கம், சரீர சம்பந்தமான ஒரு ஃபெட்டிக் இருக்கோ இல்லையோ, டயர்ட்னஸ், அதை வந்து போக்குற மாதிரி இருக்கக்கூடிய சிலு சிலுன்னு இருக்கக்கூடிய மாருதங்கள். சமீராஹா அது வந்து தீராஹா வகந்தி, தீராஹானா ரொம்ப தைரியத்தோட நிறைய காத்து வந்து வீசறது. அந்த காத்து வந்து இஸ் ஆக்சுவலி கேப்பபிள் ஆஃப் ரிமூவிங் த ஃபெட்டிக் டியூரிங் யூனியன். இப்ப என்னத்துக்கு அவளோ வந்து இங்க லவ் இன் செப்பரேஷன் இல்லையா அது. அடுத்தது கேலீவனியம் அபி வஞ்சுள குஞ்ச மஞ்சுகு, வஞ்சுளங்கிற ஒரு புஷ்ப புஷ்ப கொடி அது, அதனுடைய குஞ்ச பொதர்கள் அது அழகாக இருக்கு. அந்த அழகா இருக்கக்கூடிய வஞ்சுள பொதர் தான் வந்து கேலீவனம் விளையாட்டு உத்தியானம் அது, அதுவும் அந்த இங்க இருக்கு. ஆனா என்ன, எல்லா கண்டிஷன்ஸும் இருக்கிறச்சே பதியோட என்ஜாய் பண்ண வேண்டிய இடம் இது தூரே பதி. கணவனும் எங்கேயோ இருக்கான், கதைய சொல்லு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறான். சோ பதிஹி து தூரே வர்த்ததே கதைய கிம் கரோமி. சோ அந்த இடத்துல வந்து இது எதுக்காக சொல்றான்னா, ஒவ்வொருத்தரோட இது புரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்கு. இங்க வந்து என்ன சொல்றா, அத்த ஏதம் தேசம் பிரதி சீக்கிரம் பிரச்சன்ன காமுகா துவயா பிரேஷ்யதாம்னு சொல்றான். சோ அவளுக்கு ஷீ வாண்ட்ஸ் டு மீட் ஹர் சீக்ரெட் லவர். அவன நீ சீக்கிரம் அனுப்புறியா, இங்க எல்லாமே கூடி வந்திருக்கு. நான் விரகத்தினாலன்னு வந்து கூட புரிஞ்சுக்கலாம். இத வந்து இவருடைய கான்டெக்ஸ்ட்ல இவர் கொடுக்கிறார் விஸ்வநாதர், ஆர் ஐ திங்க் வேற ஒரு கவின்னு நினைக்கிறேன், இது யாரோடதுன்னு தெரியல எனக்கு. அந்த இதை பொறுத்து பிரச்சன்ன காமுக்க நான் அனுப்பு அப்படின்னு சொல்றா. பட் ஆக்சுவலி இங்க இந்த வியாக்கியானத்துல போட்டிருக்கிறது எப்படின்னா, ஒரு வியாக்கியானத்துல வந்து அந்த மாதிரி ஒரு அர்த்தமே போடல. இந்த இடத்துல வக்ரோக்தியா அவ வெங்கியார்த்தம் என்ன சொல்லணும்னு பாக்குறானா, என் பதி வந்து கணவன் ரொம்ப தள்ளி இருக்கான், அதனால நான் என்ன பண்ணட்டும்னு கேக்குறச்சு அவ வந்து விரகத்துல தவிக்கிறாங்கிற அர்த்தத்தை தான் எடுத்துக்கிறோம் சில பேர். சில பேர் அதை எப்படி வியாக்கியானம் பண்றாங்க, பிகாஸ் வி டோன்ட் நோ த கான்டெக்ஸ்ட்
அண்ட் வியாக்கியதா சொல்ற ஒரு வெங்கியார்த்தத்தை தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல வந்து சீக்ரெட் லவர அனுப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு சகிட்ட அப்படின்னு சொல்றா. சோ அது உங்ககிட்ட மெட்டீரியல் படி அதுதான் வந்து சொல்லிருக்கா, அதனால அதையே நீங்க வந்து வெங்கியார்த்தமா எடுத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து உத்தவ்யம்க்கு வந்து என்ன காமுகத்வயா பிரேஷதாம் இதி சகி பிரதி வதத்திதான் சொல்றது. அதுதான் நீங்க வந்து அதுதான் வெஞ்சனமா சொல்றா, அதுதான் அதோட வெஞ்சன அர்த்தம். ஆமா அதுதான் வெங்கியார்த்தம்னு நீங்க வந்து சொல்லி ஆகணும். நிர்மிருஷ்ட ராகோதரஹா நேத்ரே தூரம் அனஞ்சனே புலகிதா தன்வி தவேயம் தனு மித்யாவாதினி தூதி பாந்தவ ஜனஸ்ய அஜ்ஞாத பீடாகமே வாபிம் ஸ்நாதும் இதோ கதாசி ந புனஸ்தஸ்யாதமஸ்யாந்திகம். ஒரு நாயிகா தன்னுடைய சகிய பார்த்து சொல்றா, அந்த சகிய வந்து நம்பிக்கையானவள்னு நினைச்சுண்டு தூதியாக அனுப்புறா நாயக்கன்ட்ட. அந்த நாயக்கன்ட்ட போய் இவளை என்ன சொல்ல சொல்றான்னா, நான் வந்து விரகத்துல இருக்கேன், நீ சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நீ போய் கன்வே பண்ணு அப்படின்னு சொல்லி தூதிய அனுப்புறா. இந்த தூதி மெசஞ்சர் என்ன பண்றான்னா, அங்க போயிட்டு அவனோட அவ வந்து சந்தோஷமா இருந்துடுறா. சந்தோஷமா இருந்துட்டு திரும்பி வரா, வர்றச்சேயே அவளுடைய அங்கங்கள்ல அந்த சின்னங்கள் இருக்கு. அவனோட இருந்த அந்த சின்னங்கள் இருக்கிறதுனால இவ பார்த்துட்டு அத வந்து எப்படி சொல்றான்னா, இங்க இருந்து அவன்கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னேன், நீ அங்க போகிறதுக்கு பதில நீ குளத்துல போய் குளிச்சுட்டு வந்திருக்க, அந்த குளிச்சத்தினுடைய அடையாளம் நன்னா தெரியறது, நீ அந்த திருடன்ட்ட நீ போகல, அந்த கெட்டவன்கிட்ட நீ போகல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகத்தை சொல்றான். என்னென்னலாம் அங்கத்துல இருக்கக்கூடிய அடையாளங்கள் அப்படிங்கறதையும் சொல்றான். சேர் மாதிரி அவனோட சந்தனம் பூசி இருக்கு அந்த மாதிரி. இல்ல நிசேஷ சுத சந்தனம்ங்கிற இந்த இடத்துல வந்து எப்படின்னா, அந்த மாதிரி டபுள் மீனிங்கா இருந்துட்டா அது வந்து ரொம்ப சாதாரணமா போயிடும். இந்த இடத்துல எப்படி சொல்றாருன்னா, சந்தனமானது நிசேஷ சுதம் முழுக்க உன்னுடைய மார்புல இருக்கக்கூடிய ஸ்தனத்தட்டம் மார்பகமானது சந்தனமோட இல்லாமல் சந்தனமானது சுதம் அழிக்கப்பட்டதாக இருக்கு, நிசேஷம் முழுமையாக அழிக்கப்பட்டதாக இருக்கு. அதரஹா உதடானது நிர்மிருஷ்ட ராகஹா, அந்த பூச்சு ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறது வந்து அப்படியே கலைஞ்சிருக்கு, போயிடுத்து அழிஞ்சிருக்கு. நேத்ரே தூரம் அனஞ்சனே, நேத்ரே ரெண்டு கண்களுமே அனஞ்சனம் மை இல்லாம அது தூரம் கொஞ்சம் விலகி இருக்கு. புலகிதா தன்வி தவ ஈயம் தனுகு, ஹே தன்வி மெலிந்த உடையை உடம்ப சரீரத்தை கொண்டவளே, தவ ஈயம் தனுகு உன்னுடைய இந்த தேகமானது புலகிதா அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சு இருக்கு, கூஸ்பம்ப்ஸ் வந்திருக்கு. மித்யாவாதினி பொய் பேசுறவளே, பாந்தவ ஜனசிய அஜ்ஞாத பீடா ஆகமே பீடாகமே, என்னுடைய பீடையே புரியாதவளாக இருக்கக்கூடியவளே, பாந்தவ ஜனன்னா நான் உனக்கு ரொம்ப உகந்தவள் இருக்கக்கூடியவள், என்னுடைய ஒரு கஷ்டத்தை நீ வந்து புரிஞ்சுக்காத, நீ என்ன பண்ணிருக்கன்னா, இதஹா இங்கிருந்து வாபீம் ஸ்நாதும் கதஹா அசி ஸ்நாதும் கதா அசி ஸ்நாதும் குளிப்பதற்காக வாபீம் கதா அசி ந புனஹா தஸ்ய அதமஸ்ய அந்திகம், அந்த நாயகனிடத்துக்கு நீ போகவே இல்லை, இங்க இருந்து நீ வந்து குளிக்கிறதுக்காக தான் போயிருக்க அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் சொல்றச்சே. போத்தவ்யம்னா இவ சொல்ற விதத்துல இருந்து இத்தனை அங்க அடையாளங்களை வந்து குறிச்சு கரெக்டா இவ பேசுறத பார்த்தாலே, அண்ட் அதமஸ்ய அந்திகம் அப்படின்னு வேற சொல்லி இதெல்லாம் சொல்றதுனால அந்த தூதி கிட்டக்கு ஷீ விஷஸ் டு கன்வே தத் அந்திகமேவ ரந்தும் கதா அசி, நீ அவனோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நீ போயிருக்க, எனக்கு நன்னா உன்னுடைய இது தெரியறது, யூ ஹவ் பிட்ரேட் மீ யூ ஹவ் சீட்டட் மீ அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த தூதிக்கு கரெக்டா என்ன புரியுது புரியும். வேற யாராவது வேணா நம்ம பக்கத்துல நின்னு இருந்தா வென் தே டோன்ட் நோ த சிச்சுவேஷன் அவளுக்கு வந்து வெங்கியார்த்தம் புரிய போறது. ஆனா யாருக்கு புரியணுமோ போத்தவ்யா யாரு யாருக்கு புரியணுமோ அந்த தூதிக்கு அவளுக்கு கரெக்டா புரிஞ்சிடும். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அதம பதத்துல அவ புரிஞ்சுன்றா. ஆமா அதுதான் அவளுடைய ஒரு இது, மத்தவாளுக்கு யாரும் புரியணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த இடத்துல போத்தவ்யம் யாரோ அந்த தூதி, அந்த தூதிக்கு தெரிய வேண்டிய ஒரு வெங்கியார்த்தம் இதுதான்.
சோ அந்த இடத்துல பாத்தேன்னா அஸ்மின் உதாகரணே அந்த பேராகிராஃப்ல கடைசி லைன் இருக்கு பாருங்கோ, அஸ்மின் உதாகரணே போத்தவியதையா இதம் அபிவ்யஜ்யதே யத் சஹ நாயிகா அதமஹ நாயகஹ அதமஹ அஸ்தி, அவன் கெட்டவன். இயம் தூதி இந்த தூதியானவள் தம் ஆனேதும் நகதா அவனை எங்கிட்ட கைஷன் வரத்துக்கு போகல, அபிது தேனசக சம்போகார்த்தம் அவனோட கூட இருப்பதற்காக போயிருக்கா அப்படிங்கறது எல்லாமே நமக்கு அதமங்கிற பதத்தினால தெரிஞ்சுடுறது. இது போத்தவ்ய வைசிஷ்டியாது வரக்கூடிய ஒரு வியஞ்சனம். சரியா?